அதிகாரம் நான்கு அப்பொழுது தேமானியனாகிய எலிபாஸ் பிரதியுத்தரமாக நாங்கள் உம்முடனே பேசத் துணிந்தால் ஆயாசப்படுவீரோ ஆனாலும் பேசாமல் அடக்கிக் கொள்ளத்தக்கவன் யார் இதோ நீர் அநேகருக்குப் புத்தி சொல்லி இழைத்த கைகளை திடைப்படுத்தினீர் விழுகிறவனை உம்முடைய வார்த்தைகளால் நிற்கப்பண்ணி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்தினீர் எப்பொழுதோ துன்பம் உமக்கு நேரிட்டபடியினால் ஆயாசப்படுகிறீர் அது உம்மை தொட்டதினால் கலங்குகிறீர் உம்முடைய தேவபக்தி உம்முடைய உறுதியாயும் உம்முடைய வழிகளின் உத்தமம் உம்முடைய நம்பிக்கையாயும் இருக்க வேண்டியதல்லவோ குற்றமில்லாமல் அழிந்தவன் உண்டோ சன்மார்க்கர் அதமண்ணப்பட்டது எப்போ இதை நினைத்துப் பாரும் நான் கண்டிருக்கிறபடி அநியாயத்தை உழுது தீவினையை விதைத்தவர்கள் அதையே அறுக்கிறார்கள் தேவனுடைய சுவாசத்தினாலே அவர்கள் அழிந்து அவருடைய நாசியின் காற்றினாலே நிர்மூலமாக்குகிறார்கள் சிங்கத்தின் துஷ்ட சிங்கத்தின் முழக்கமும் அடங்கும் பால சிங்கங்களின் பற்களும் தகர்ந்து போம் கிளச்சிங்கம் இல்லாமையால் மாண்டுபோம் பாலசிங்கங்கள் சிதறண்டு போம் இப்போதும் ஒரு வார்த்தை என்னிடத்தில் ரகசியமாய் அறிவிக்கப்பட்டது அதனுடைய மெல்லிய ஓசை என் செவியில் விழுந்தது மனுஷர் மேல் அயர்ந்த நித்திரை இறங்குகையில் ராத்தரிசனங்களில் பலவித தோற்றங்கள் உண்டாகும் போது திகிலும் நடுக்கமும் என்னை பிடித்தது என் எலும்புகளெல்லாம் நடுங்கினது அப்பொழுது ஒரு ஆவி என் முகத்துக்கு முன்பாக கடந்தது என் உடலின் மயிர் சிலிர்த்தது அது ஒரு உருப்போல என் கண்களுக்கு முன் நின்றது ஆனாலும் அதன் ரூபம் என்னதென்று விளங்கவில்லை அமைதல் உண்டாயிற்று அப்பொழுது நான் கேட்ட சத்தமாவது மனுஷன் தேவனைப் பார்க்கிலும் நீதிமானாயிருப்பானோ மனுபுத்திரன் தன்னை உண்டாக்கினவரை பார்க்கலும் சுத்தமாயிருப்பானோ கேளும் அவர் தம்முடைய பணிவிடைக்காரரிடத்தில் நம்பிக்கை வைப்பதில்லை தம்முடைய தூதரின் மேலும் புத்தி இனத்தை சுமத்துகிறாரே புழுதியில் அஸ்திவாரம் போட்டு மண் வீடுகளில் வாசம் பண்ணி பொட்டுப்பூச்சியால் அரிக்கப்படுகிறவள் மேல் அவர் நம்பிக்கை வைப்பது எப்படி காலை முதல் மாலை வரைக்கும் மடிந்து கவனிப்பார் ஒருவருமில்லாமல் நித்திய அழிவடைகிறார்கள் அவர்களில் இருக்கிற அவர்களுடைய மேன்மை போய்விடுமல்லவோ ஞானமடையாமல் சாகிறார்களே என்று சொன்னான்